ஓம் சாயிரா சாயிரா அந்த ராமன் உங்களை காக்கட்டும். என்ன குழந்தைகள், சௌக்கியமா? நானும் சௌக்கியமாக தான் இருக்கிறேன். உன்னிடம் கேட்டு பார்க்கலாம் என்று தோன்றியது, அதனால் கேட்டேன். வாழ்வில் சில நிகழ்வு நீ விருப்பப்பட்டு நடக்காமல் இருக்கலாம், ஆனால் என்றும் உனக்கான நல்லது எதுவோ அதுவே நடக்கும். உன் விருப்பம் இல்லாமல் உன்னிடம் ஒரு நிகழ்வு வருகிறது என்றால் உன் சாய்தேவா உன் அருகில் உனக்கான நல்லதை எடுத்து தருகிறார் என்று நம்பிக்கை கொள். நீ விரும்பியதை மட்டும்தான் உன் கண்கள் பார்க்கும். உனக்கான நல்லதை பார்க்க மறந்து விடுவாய். அதை உன் கண்கள் பார்க்கும் வண்ணம் நான் செய்வேன். உன்னை படைத்தவன் நான் என்று உணரும் போது உனக்கானதையும் சேர்த்துதானே படைத்திருப்பேன். எல்லாம் தக்க நேரத்தில் வந்து அமையும். அவற்றுடன் என் சீரான ஆசீர்வாதங்களும் உன்னை வந்து சேரும். நீ இப்போது எப்படி இருக்கிறாயோ அதே போல் என்றென்றும் வாழ வேண்டும். என்னுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்போதும் உண்டு. அதுவும் முழுவதுமாக ஆசீர்வதிக்கப்படுவாய். அன்றைக்கு உனது கண்கள் கலங்கும். அப்பா, நான் வேண்டியதை எல்லாம் தந்து விடுகிறாயே என்ற ஆனந்தத்தில் உன்னை பற்றி தெரிந்து கொள்ள அதற்கான கேள்விக்கு பதிலை தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய். உன்னோடு நான் இருப்பதை மறந்துவிட்டாய். நான் இருக்கிறேன் உனக்கான பதிலை நான் கூறுவதற்கு. காலத்தின் கட்டாயம் நான் உனது தந்தையாக அல்ல, நல்ல குருவாக உனக்கு கிடைத்தது. அது ஒரு அதிசயம். அதுபோல நீ எனது குழந்தையாக நல்ல பக்தனாக கிடைத்தது நான் செய்த பாக்கியம். அழகான பாதங்களை கொண்டு என்னிடம் வந்திருக்கிறாய். அப்பா, நான் இப்போது வளர்ந்து விட்டேன். நான் இன்னும் சிறு பிள்ளை இல்லை. எனது பாதங்களை எதற்காக தாங்கள் எதற்காக நகர்த்த வேண்டும்? நான் தனியாக போக கூடாதா என்று தானே நினைக்கிறாய்? இத்தருணத்தில் உன் மனதில் என்ன என்ன ஆசைகள் தோன்றின என்று சற்று நினைத்துப்பார். எனக்கு நீ எப்போதும் சிறு பிள்ளைதான். உனது அத்தனை தேவைகளையும் பூர்த்தி செய்பவன் நான் தான். உன்னை புண்படுத்தி வருத்தமடைய செய்தவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன். என்னிடம் விட்டுவிடு. நானே சர்வாதிகாரி என்று சொல்லிய பிறகு என்னை முழுவதுமாக ஏற்றுக்கொள். உனது வார்த்தைகளுக்காக அப்பா காத்து கொண்டிருக்கிறேன். இனி உனக்கான அனைத்துமே நான் செய்வேன். உன் அப்பாவாக, உன் அம்மாவாக உனக்காக நான் இருக்கிறேன். பிறகு எதற்காக பயப்படுகிறாய்? When we occupy any space with a person, most of the time, some friction is bound to happen. This is because we all have one own opinions and a way of living.
most people expect others to agree with them for everything. This does not always happen. It leads to disagreement and differences in opinion. When this starts to happen frequently, often people see it as an end to their relationship and want to walk away. If you try to find the reason, many times these frequent disagreements happen due to lack of personal space and time. Giving this distance can help people to rethink, calm down, and restart the relationship. At times, walking away may seem to be the only option. But if you feel that your relationship has love and respect for each other, don't let it go for it. Give a little space to refresh, but do not let it become a big distance. ஒருவர் நம் மீது கொண்ட பொறாமையால் நம் மனதை காயப்படுத்தி சில சொற்களை கூறினாலும், நாம் தவறே செய்யாமல் நம் மீது பழிச்சொல் கூறினாலும் அவர்களை கோபிக்க வேண்டாம், அவர்கள் மீது துவேஷம் வேண்டாம். நாம் பதிலுக்காக அவர்களை காயப்படுத்த வேண்டாம். நம்மை காயப்படுத்துவதால் அவர்கள் தாமாகவே விரும்பி நம்முடைய கர்மாவை தம் கைகளில் ஏந்திக் கொண்டு செல்கிறார்கள். குரோதமும் துவேஷமும் பொறாமையும் பழிவாங்கும் உணர்வும் நம்மில் எழுந்தால் அடுத்தடுத்த ஜென்மங்களில் அதற்கு உண்டான பலனை நாம் அனுபவித்தாக வேண்டும். நம்மை பற்றி யார் என்ன சொன்னாலும் தண்ணீரை போல இருக்க கற்றுக்கொள்வோம். தண்ணீர் தம்மிடம் கலக்கும் எந்த வர்ணத்தையும் ஏற்றுக்கொண்டு அந்த வர்ணமாகவே தோற்றமளிக்கும். அந்த தன்மை உடையது. கடுமையான சூழ்நிலையிலும் என்னை நினைக்கும் பக்தர்கள் மனதில் அமைதி ஆனந்தத்தையும் நான் தருவேன். பலரால் உன் இதயம் காயமுடன் பலவீனம் அடைந்தாலும் என்னை நினைக்கும் உன் இதயத்தில் ஆறுதல் அளிப்பேன். Living simply is also but our perception of life. It means we appreciate every moment and experience of life, whether big or small. Everyone wants to live a happy life, but most of us want to have more, to feel happier. When we achieve one thing, we have another desire. This only complicates our life, because to get more in life, we have to compromise on other aspects of life. Ultimately, we have everything we want, but not happiness we seek. Appreciate what you have in the simple moments of life. Enjoy the people you are with and the relationships you have. You won't have to wait to be happy, because you will find that happiness in this with you at all the time. நீ செய்யும் எந்த ஒரு காரியத்திலும் பிடிப்பும் நம்பிக்கையும் இல்லாமல் செய்யாதே. நம்பிக்கையின்றி மனம் ஒப்பாமல் நீ செய்யும் செயல் எதுவாயினும் அது நிறைவேறுவது கடினம். தொடர் தோல்விகளாலும் ஏமாற்றங்களாலும் நீ எதையும் நம்ப மறுக்கிறாய். அதற்காக நீ செய்யும் செயல்களையே நம்பாமல் செய்தால் எப்படி? எனது பிள்ளைகளை என்றும் கவலைப்பட்டுக் கொண்டே இருக்க நான் விட்டுவிடுவேனா? நான் இருக்கிறேன், நம்பிக்கையோடு இரு. கவலைப்படாதே, உன்னை நான் கைவிட மாட்டேன். நீ சந்தேகமோ கேள்வியோ இல்லாமல் நமக்கு எது சிறந்ததோ அது நிச்சயம் நம்மை வந்து சேரும் என்ற எண்ணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். உலக அனுபவங்களை எடுத்துப்பார். இந்த எண்ணம் உள்ளவர்களே வாழ்க்கையில் வெற்றி பெற்றிருப்பார்கள். அதைதான் நான் உன்னையும் பின்பற்ற சொல்கிறேன். நீ உன்னுடைய துன்பமான காலங்களை கூட புன்னகையுடனும் தளராத நம்பிக்கையுடனும் எதிர்கொண்டு பார்.
உன்னுடைய தடைகள் அனைத்தும் வெற்றிப்படிகளாக மாறும். அதை பின்பற்றுவது சிறிது கடினமான ஒன்றுதான், ஆனால் அதை முயன்று பார், உனது துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும். ஜென்னை மீறி எதுவும் நடக்காது, நடக்கவும் நான் விடமாட்டேன். என்னுடைய ஆசீர்வாதமும் அன்பும் எச்சரிக்கையும் ஜாக்கிரதையும் எப்போதும் உன்னுடன் உள்ளது. ஏன் தெரியுமா? நீ என்னுடைய அன்பான குழந்தை. உன்னை விட்டு விட்டு நான் எப்படி செல்வேன், எங்கே செல்வேன்? என்னுடைய குழந்தையை நான் தான் பார்த்துக்கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது உன்னை அப்படியே விட்டு விடுவேனா என்ன? நிச்சயமாக நான் விடமாட்டேன். என் பரிபூரண அன்பும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ. இப்படிக்கு உன் சாயப்பா. அந்த ராமன் உங்களை காக்கட்டும். வாழ்க்கையில் எல்லோருக்கும் எல்லா விஷயத்திலும் தடங்கள், தடைகள், நிர்பந்தம் என்று ஏதோ ஒன்று வரதான் செய்யும். அதை தாண்டி வருவதுதான் உன்னுடைய மனதைரியம். உன்னால் இது முடியும், உன்னால் முடியாது என நினைத்த அனைத்து விஷயங்களையும் செய்து முடிக்கப் போகிறாய். அதற்கான காலத்தை நீ தொட்டுவிட்டாய். உன் லட்சியம் இனி வெற்றியை நோக்கி செல்லும் அம்பு போன்றது. அம்பு திசை மாறி செல்லாது. அதை போலவேதான் உன் லட்சியமும். அதனை நோக்கி நீ செய்யும் முயற்சிகள் உன் பாபாவின் வார்த்தை உனக்கான இரத்த ஓட்டத்தை போல இருக்கும். அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னிடம் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன். உன்னிடம் எப்போதும் நான் இருப்பேன். ஞாபகம் வைத்துக்கொள், இப்போது இருக்கும் உன்னுடைய நிலைதான் முடிவான ஒன்று என இருக்காதே. இதைவிட மிகச் சிறந்த ஒரு வாழ்க்கை உன்னை நோக்கி காத்திருக்கிறது. என்னை தாண்டி எதுவும் உன்னை நெருங்காது. உன் காயங்களுக்கு நானே மருந்து. உன்னை பாடாய்படுத்தும் கட்டுகளை நான் அழிக்கிறேன். சாய் சச்சரிதத்தின் பாதை ஜெலிமையானது அல்ல, கண்டிப்பானதும் நேர்மையானதும். இது படிக்கப்பட்ட இடம் எல்லாம் துவாரகமாய். ஆகவே சாயும் அங்கு நிச்சயம் வாசம் செய்வார். எங்கு சாய் சச்சரிதம் படிக்கப்படுகிறதோ அங்கு சாய் எப்பொழுதும் பிரசன்னமாக இருக்கிறார். பக்தியுடனும் விசுவாசத்துடனும் மறுபடியும் மறுபடியும் படிக்கப்படும் போது அவர் சகல பாபா வங்களுடனும் அங்கு வாசம் செய்கிறார். என்னுடைய கதைகள், உபதேசங்கள் இவைகளை எல்லாம் கேட்போருக்கு நான் பணிவிடை செய்வது மட்டுமல்ல, அவர்களது ஆசையையும் பூர்த்தி செய்வேன். என்னுடைய கதைகள் வெறுமனே கேட்கப்பட்டால் கூட அவர்களது அனைத்து வியாதிகளும் குணப்படுத்தப்படும். என்னுடைய பக்தர்களை எக்கணமும் அச்சுறுத்துகின்ற ஆபத்துகளின் கோர பற்களில் இருந்து நான் வெளியே இழுத்து விடுவேன். நீயாக இரு. உன் சுயமரியாதை இழந்து அடுத்தவரிடம் பணிந்து போவதற்கு என்றும் அவசியம் இல்லை. உன்னை புரிந்து கொண்டவர்கள் மட்டும் உன்னை சுற்றி இருந்தால் போதுமானதே. உன்னை குறை கூறுபவர்களின் பேச்சை மனதில் ஏற்றிக்காமல் சென்று கொண்டே இரு.
அவர்கள் எவரும் உன் வாழ்க்கையில் பயணிக்க போவது இல்லை. நீ நீயாகவே இரு. ஓம் சாய், ஸ்ரீ சாய், ஜெய ஜெய சாய் என்ற சாய்பாபாவின் எந்த நாமத்தினை அனுதினமும் உச்சரிக்கும் போது எண்ணம் தூய்மையாகும், செய்யும் செயல் நேர்த்தப்படும். எண்ணம் செயல் தூய்மையால் நிரப்பப்படும். இதை தெரியாமல் நீ முழித்துக் கொண்டிருக்கிறாய். உங்களுக்காக மட்டும்தான் நான் இங்கு அமர்ந்திருக்கிறேன். உங்கள் முழு நம்பிக்கையையும் என் மீது வையுங்கள். பிறகு நான் உங்களுக்காக என்ன செய்கிறேன் என்று மட்டும் பாருங்கள். கவலை மட்டும் வேண்டாம், கவலையே வேண்டாம். யாராலும் மறக்க முடியாத, மறுக்க முடியாத, மறைக்க முடியாத உண்மை. நம்பிக்கை இல்லை என்றால் உன்னுடைய வாழ்க்கை மிகவும் மோசமாக போய்விடும் என்று. நீ நிச்சயம் முன்னேறுவாய். உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி எறிந்துவிடு. உன்னோடு நான் இருக்கிறேன். உன்னை நினைத்து உன் குடும்பம் பெருமை கொள்ளும் அளவு உன்னை உயர்த்தப் போகிறேன். உன்னை பயமுறுத்தும் எந்த சக்தியும் என்னுள் அடக்கம். துணிந்து செல். உன்னை தடுத்து நிறுத்தும் திரைகள் ஒவ்வொன்றாக விலகுவதை நீ உணர்வாய். நீங்கள் மற்றவர்களுக்கு மிகப்பெரிய உத்வேகம் என்று அடையாளம் காண தயங்குபவர்களை பற்றி கவலைப்பட வேண்டாம். அவர்களை புறக்கணித்து விட்டு முன்னேறு. When it becomes clear that everything in the world is one, all evil qualities will disappear. உலகில் உள்ள எல்லாம் ஒன்றே என்று தெளிவு வந்துவிட்டால் தீய குணங்கள் யாவும் மறையும். ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ ஒரே நேர்கோட்டில் வைத்து பார்க்க தொடங்கி விடுவாய். அப்படி பார்த்துவிட்டால் வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்னவென்று உனக்கு புரிந்துவிடும். பிரச்சனைகளை எதிர்கொண்ட பிறகு ஏற்படும் மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சியின் உணர்வு மிகவும் வித்தியாசமானது. நீங்கள் அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்கிறீர்கள். நீங்கள் தொடர்ந்து மகிழ்ச்சியாக இருந்தால் நீங்கள் மகிழ்ச்சியின் முக்கியத்துவத்தை இழக்கிறீர்கள். அதனால்தான் வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. அதனால் நீங்கள் மகிழ்ச்சியின் முக்கியத்துவத்தை இழக்காதீர்கள். வாழ்வில் நீ சந்திக்கும் சூழ்நிலைகள் எதுவாயினும், மகிழ்ச்சியோ துன்பமோ, அதை சமமாக பாவிக்கும் மனப்பக்குவத்துடன் நீ இருந்தால் உன் மனதில் தேவையில்லாத கற்பனைகளும் குழப்பங்களும் வராது. இதுவரை தோற்றதையும் நம்பிக்கை இழந்ததையும் ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள். நீ வாழ்வில் முன்னோக்கி செல்ல அது நிச்சயம் உதவி புரியும். உனக்கானது நேரில் வரும் வரை நீ காத்திரு. முதலில் உன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்து. மனதில் அமைதி இல்லாமல் நீ எதை செய்தாலும் அது சிறப்படையாது. எல்லாரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்களே என்று வருந்தாதே. நான் உன்னை பார்த்து கொள்கிறேன். இந்த அப்பாவின் பாசத்தை தாண்டி உனக்கு வேறு ஏதோ பாசம் வேண்டுமா என்ன? முக்கியமான வேலைகளுக்கு செல்லும் போது பெற்றோரிடம் ஆசீர்வாதம் பெற்று எனக்கு பிரசாதமாக இனிப்பு வழங்குங்கள். ஏனென்றால் உன்னுடைய அப்பாவுக்கு தான் கேசரி என்னும் இனிப்பு மிகவும் பிடித்தமானதாக போனதே. யாருக்காகவும் உன்னை நீ காயப்படுத்திக் கொள்ளாதே. உறவாக வருபவர்களை எல்லாம் உயிராக நினைப்பது தவறு. உன் வாழ்க்கை பாதையில் என்னை தவிர மற்றவர்கள் எல்லாம் வழப்போக்கர்கள்தான்.
உன் வாழ்க்கையை பயணத்தில் உன் துணை நான் மட்டுமே. ஏன் அச்சப்படுகிறாய்? உன்னுடன் தான் நான் இருக்கிறேன். என்னுடைய அருளாசியுடன் இந்த இனிமையான நாளை தொடங்க. நான் இருக்கும் போது உன் வாழ்வில் மற்றவர்கள் எப்படி முடிவெடுக்க அனுமதிப்பேன்? அவர்கள் என்ன ஆக வேண்டும், என்ன செய்ய வேண்டும் எல்லாம் நான் முடிவெடுப்பேன். அவர்கள் என்ன வேண்டும் நாளும் செய்யட்டும், ஆனால் இறுதி முடிவை எடுப்பது என் சாயப்பா என்பதை மட்டும் நீ உன்னுடைய மனதில் வைத்துக்கொள். உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், கைவிட நினைக்கவும் மாட்டேன். என்னுடைய அன்பான குழந்தைகள் அனைவருக்கும் நான் கூறுவது ஒன்றே என்னவென்றால், நம்பிக்கை என்ற பெரிய தூண் உன்னிடம் இருக்கும் வரை, இந்த உலகமே அழிந்து போனாலும் அந்த தூண் உன்னை காப்பாற்றும். அதாவது நம்பிக்கை என்னும் தூண் நானாக மாறி உன்னை பரலோகத்திற்கு அழைத்து செல்வேன், என்னுடனேயே இருக்க வைப்பேன். இதுதான் சத்தியம், இதுதான் நிச்சயம். என் பரிபூரண அன்பும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ. இப்படிக்கு உன் சாயப்பா. அல்லா. அந்த ராமன் உங்களை காக்கட்டும். வாழ்க்கை என்பது புரியாத புதிர். அந்த புரியாத புதிர்க்குள் உன்னுடைய வாழ்க்கையை எங்கே எழுந்திருக்கிறாய் என்று தேடி எடுப்பதற்குள் ஒரு வழி ஆய்விடுவாய். அதற்காகத்தான் நான் உன் அருகிலேயே இருக்கிறேன். இந்த பூமியில் எப்படி வாழக்கூடாதோ அப்படியெல்லாம் வாழ்ந்துவிட்டு துன்பம் துயரம் என்கிறாய். இனியாவது உனக்காக வாழ்ந்து பார். இன்பத்தை தவிர வேறு எதையும் காண மாட்டாய். துளைந்து போன இடத்தில் தேடுவதே மிகச்சிறந்த வழி. அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்ன தவறு செய்தாய் என்பதை மிகவும் தீர்க்கமாக யோசித்து பார். வாழ்க்கையில் நீ பயணிக்கிற தூரம் எவ்வளவு என்று பார்க்காதே. களைப்பு வந்துவிடும் அல்லது பெருமிதம் வந்துவிடும். தூரங்களில் எவ்வளவு கற்றுத் தேர்ந்து உள்ளாய் என்பதை கவனி. உன்னிடம் அதை நீ செய்முறைப்படுத்துகிறாயா என்று யோசி. அந்த நடைமுறையில் நீ கடந்த பயணங்கள் உன்னை நேர்முறையில் மாற்றியதும் உனக்கு சில பக்குவத்தை ஏற்படுத்தின விஷயங்களில் உன் எண்ணங்கள் இனிமேல் வருங்காலத்தில் அதே பயின்ற பக்குவத்தில் செயல்படுவாயா என்று உன்னிடம் நீயே கேட்டுப்பார். இவற்றில் உனக்கு பதில் கிடைத்தால் நிச்சயம் நீ வெற்றி பயணத்தை நோக்கி நகர்கிறாய் என்று அர்த்தம். உன்னில் நான் இருக்கிறேன் என்பதை திடமாக நம்பு. நிச்சயம் உயர்த்தி வாழ வைப்பேன். நீ உன் உள்மனதில் வைத்து கதறுகின்ற விஷயம் எனக்கு தெரியாது என்று எப்படி நீ நினைத்தாய்? நிச்சயம் அதில் இருந்து உனக்கு விடுதலை அளிப்பேன். எல்லோரும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை எளிதாய் பெறுவது இல்லை. அதற்கு நிறைய விஷயங்களில் நீ முயற்சி செய்ய வேண்டும், உழைக்க வேண்டும். உழைப்பும் நேர்மையும் உன்னை தற்காலிகமாக காயப்படுத்தும் மற்றவர்களால், ஆனால் ஒரு நாள் நிச்சயம் நீ கிரீடம் செய்துவாய். வாழ்க்கையில் கஷ்டங்களை நினைத்து எவ்வளவு நாள் இப்படியே அவற்றிலேயே தேங்கி நிற்கப் போகிறாய்? அவற்றை விட்டுவிடு, புத்துணர்ச்சியுடன் வாழ கற்றுக்கொள். செய்யும் காரியங்களை பிடித்து மகிழ்வோடு செய், அதற்கான பலன் உன்னை தேடி வரும். உன் கைப்பிடித்து உன் பாதையில் உன்னுடனேயே இருக்கிறேன். உன் கண்ணீர் என் கண்ணீர், உன் வழி உன் சாயிதேவாவின் வழி.
அதை நிச்சயம் சரி செய்வேன். என் பிள்ளையின் சந்தோஷத்தில் வரும் கண்ணீரை பார்க்க என் மனம் ஏங்குகிறது. நீ என்றும் தலைத்து வேரூன்றி நின்று வளர்ந்து மேலோங்கி நிற்பாய். உனது பிரச்சனைகள் எல்லாம் மண்ணில் தன் வளர்ச்சியை 1000 தடங்களை காணும் விதையாய் உன்னை மண்ணில் விதைத்துள்ளேன். நீ நிச்சயம் நிழல்களால் அடைக்கலம் தரும் மரமாய் வளர்ந்து நிற்பாய். இது சத்தியம். உன்னுடைய பேச்சு, உன்னுடைய வார்த்தைகள் எல்லாவற்றையும் நீ கவனிக்க தொடங்கு. தோல்விகள் உனக்கு நேருகிறது என்றால் அது உன்னை வீழ்த்த அல்ல, உன்னை உயரத்தில் சேர்க்க. இதை நீ புரிந்து கொண்டே ஆக வேண்டும். வாழ்க்கையில் கிடைக்கும் கிடைக்காத அனைத்திற்கும் காரணம் உண்டு. அவைகள் எல்லாம் உன் நல்லத்திற்கே. அவற்றுள் நீ அதை புரிந்து கொண்டால் உன் நம்பிக்கை பொறுமை உனக்கு வெற்றிக்கு கூட்டிச் செல்லும். அவசரப்பட்டு நீ எடுக்கும் முடிவுகள்தான் உன்னை நிஜ தோல்விக்கு அழைத்துச் செல்லும். தோல்வி என்பது உனக்கு சறுக்கல் தான். என் பிள்ளையை நான் மேலே உயர்த்துவேன், வெற்றி பெறுவாய். இது என் சத்திய வாக்கு. அதற்கு உன்னுடைய சிறு பொறுப்பு இல்லாமல் இருக்கும் குணத்தை வெளியில் எடுத்து எறி. உன் வெற்றியை தடுப்பவர் யாராகவும் இருக்க முடியாது. அந்த வழியை பின்பற்றினால் நீ என்று என்னை அழைத்து உன்னிடத்தில் நான் என்னும் சொல்லுக்கு சாய்தேவா என்ற அர்த்தத்தை கண்டாயோ, அன்றே நீ என் உயிரான பொறுப்பு. உன் நம்பிக்கையையும் பொறுமையையும் உன் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன். உன்மேல் கோபம் கொள்ள மாட்டேன். அப்படி கோபம் இருந்தால் நிச்சயம் அது உன்னை மாற்றவே நல்ல வழியில் என்பதற்கே. நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நிச்சயமாக வாழ்வாய். ஒரு மனிதன் வாழ்க்கையை வாழ அவசியமான விஷயங்கள் இருப்பது போல் வாழ்க்கையில் சந்திக்க, அதை கடந்து செல்ல, அதை எதிர்கொள்ள அவர்களுக்கு அடிப்படையான தேவை அன்பு, நம்பிக்கை, பொறுமை, நேர்மை, விடாமுயற்சி. ஒரு கடினமான சூழ்நிலையை கடக்க ஒருவருக்கு நீடித்த நம்பிக்கையும் குறையாத பொறுமையும் மிக முக்கிய தேவை. உன் வாழ்க்கையில் உன்னை தலைகீழாக மாற்றும் சூழல் வந்து இருக்கலாம். அது உன்னை நடுங்க வைத்து உன்னை பாடாய் படுத்தி இருக்கலாம். ஆனால் முயன்று மீண்டு வருவேன் என்ற நம்பிக்கையை இழக்காமல் பொறுமையோடு, அந்த சூழல் நிரந்தரமானது அல்ல என்று நேர்மறை எண்ணத்தில் எதிர்கொள்ள வேண்டும். அப்படி ஒருவர் நம்பிக்கை இழந்து நிர்கதியாயிருக்கும் சூழலில் அந்த ஆன்மா என்னை நோக்கச் செய்கின்றது. நம்பிக்கையை என் வார்த்தைகளால் நான் கொடுக்கிறேன். அதை அவர் மனதில் பதிய அவர் மனம் ஆனந்தமடைய சிறு இலைகளை நடத்தி நம்பிக்கையை உர்ஜீகப்படுத்தி அதிகமாக்குகிறேன். தண்ணீரால் தீபம் ஏற்ற நான் என் குருவின் மீது உள்ள நம்பிக்கையால் வேண்டி செய்தேன். விளக்குகள் ஒளி பெற்றது. அதை போல உன்னிடத்தில் என்னை நம்புவதற்கு சிறு விஷயங்களை நடத்தி உன் ஆன்மாவுடன் நான் இருக்கிறேன் என்ற உண்மையை வெளிப்படுத்தி உன்னை ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து நான் விடுவிப்பேன். அது ஏனப்பா, எனக்கு மட்டும் நிறைய பேர் இருக்கிறார்களே என்றுதானே கேட்கிறாய்? இது எல்லாம் உன்னுடைய கர்ம வினைகள் படி நடப்பது. உன்னுடைய அப்பா நான் சொல்வதை கேட்க மாட்டாயா? நிச்சயமாக நல்லது நடக்கும். எந்த ஒரு நாளும் நல்ல நாளே, எந்த ஒரு நேரமும் நல்ல நேரமே, எந்த ஒரு காரியமும் நல்ல காரியமே. தள்ளி போனால் தலைகீழாய் மாறப்போகிறது என்று அர்த்தம் அல்ல, உன் தலையில் கிரீடமாக வந்து உட்காரப்போகிறது என்று அர்த்தம். ஜிப்படிக்கு உன் சாயப்பா. அல்லாஹ்.
மாலிக். ஓம் சாயிதா.